ஹாய் ரோன், இந்த வேலையெல்லாம் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணே விஷயம். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா, ரெண்டாவது ஆஸ்திரேலியா, மூணாவது நியூசிலாந்து. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு இந்தியா. ஸோ இந்தியாவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா பியூஷ் ஜெயின். இந்த ஃபோட்டோ வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இவர் வந்துட்டு உத்தரப்பிரதேஷில் இருக்க ஒரு நபர். ஓகேங்களா? பியூஷ் ஜெயின் ஒரு பிஸ்னஸ்மேன், பெர்ஃப்யூம் பிஸ்னஸ்மேன். அதே நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் அந்த பெர்ஃப்யூமான பெர்ஃப்யூம் ஸ்மெல் வரணுமோ அந்த இடத்து அவங்க அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு எல்லாமே இவர் வந்துட்டு அப்ளை பண்ணுறவர். ஓகேங்களா? ஸோ ரீசெண்டாக இவர் வீட்டில் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ரெய்டு பண்ணியிருக்காங்க. ரெய்டு பண்ணதில் கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு பணம் மட்டுமே கிடச்சிருக்கு. ஓகேங்களா? 200 கோடி ரூபாய்க்கு பணம், கட்டுக்கட்டாக பணம். ஓகேங்களா? அது போக 8 கிலோவுக்கு தங்கம் இதுவும் கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதா மேட்டர். ஓகேங்களா? ஏன்னா ஒரு நார்மலாக வந்துட்டு எல்லா ஊர்லேயும் பிஸ்னஸ் மேன் எல்லாம் நார்மலாக இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே ஏமாத்துறது தான். எல்லாருமே இல்லை, ஒரு 90% ஒரு பீப்புள் வந்துட்டு ஏமாத்துறது தான். பட் ஆனால் இது எல்லாமே ஹைலைட் இல்லை. இதுக்கப்புறம் நடக்கிறதா ஹைலைட் என்னென்னு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இவர் வந்துட்டு டெய்லியும் வேலைக்கு போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா, அதாவது பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு போகிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் தான் போவார். அந்த ஸ்கூட்டர் எப்போ எடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஸ்கூட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்கூட்டரில் டெய்லி வேலைக்கு போயிட்டு வருவார். அதாவது எந்த நிலை போனாலும் வந்த நிலை மறவாதே அப்படிங்கிற மாதிரி நம்ம பியூஷ் ஜெயின் அவர்கள் 200 கோடி ரூபாய்க்கு பணம் வச்சுருந்தாலும் டெய்லியும் 2000 ரூபா ஸ்கூட்டரில் 20000 ரூபா ஸ்கூட்டரில் தான் போயிட்டு வந்துட்டு இருந்திருக்கார். ஓகேங்களா? ஸோ இதை வந்துட்டு எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். அதே நேரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை ஏமாற்றாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லது. ரொம்ப இல்லை, கொஞ்சமாக ஏமாத்துங்க, தப்பு இல்லை, பட் ரொம்ப ஏமாற்றாதீங்க. ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா. ஸோ ஆஸ்திரேலியாவில் வந்துட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ கோவிட் தான் எல்லா பக்கம் பரவிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் கோவிட் பாசிட்டிவாக நெகட்டிவான செக் பண்ணுறதுக்கு சென்டர்ஸ் இருக்கும், மெடிக்கல் சென்டர்ஸ்லாம் இருக்கும். அதேமாதிரி ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு நிறைய பேத்துக்கு நெகட்டிவ் சர்டிஃபிகேட்னு போயிருக்கு. என்னடான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தா அங்கே பாசிட்டிவாக இருக்கவங்களுக்கும் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க. நிறையா ரிசல்ட், நிறையா டெஸ்ட் ஸ்வாப் வந்து நிறையா டெஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டக்டே பண்ணல, பட் ஆனால் ரிசல்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான கூத்து நிறையா நடந்திருக்கு. அப்புறம் அது எல்லாத்தையுமே கிராஸ் செக் பண்ணி என்னென்னு சொல்லி பார்த்தா, பட் நிறைய பேருக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் எல்லாமே செக் பண்ணி பார்த்தா நிறைய பேருக்கு பாசிட்டிவ், பட் ஆனால் நெகட்டிவ்னு சொல்லி ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் யாரெல்லாம் வந்துட்டு பாசிட்டிவ், யாராக நெகட்டிவ் திருப்பி இருக்கா ரீசெக் பண்ணதில் 900 பேர்த்து இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க நெகட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, பட் ஆனால் அவங்களோட அட்ரஸ் எதுவுமே கிடைக்கல. ஓகேங்களா? இப்படி இருக்கு நிலமை. பட் ஆனால் இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் 130 கோடி பேர் வச்சுருக்குறோம் நாம. எத்தனை டெஸ்டிங் சென்டர் இருக்குது, எத்தனை பேர் வந்துட்டு உடனடியாக ஃபாரின் போகணும்னு சொல்லிட்டு ஆர்டிபிசிஆர் எடுக்கிறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா வித்தின் 3 ஹவர்ஸில் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் ரிசல்ட் வாங்குறாங்க, அதில் எவ்வளோ எந்த அளவுக்கு உண்மை இருக்கும் அப்படிங்கிறதுலாம் யோசனை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஸோ போட்டு அது ரொம்ப ஒரி பண்ணாமல் அடுத்த விஷயத்துக்கு போயிடும் நம்ம. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா நியூசிலாண்டு. ஸோ ஆஸ்திரேலியா பக்கத்தில் இருக்க நியூசிலாண்டு. ஓகேங்களா? ஸோ நியூசிலாண்டில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமாக நாம் தமிழர்கள் தம்பி கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது பூர்வகுடி மக்கள் இருப்பாங்களே, அப்போ ஆஸ்திரேலியாவில், அமெரிக்காவில், நியூசிலாண்டு இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா பூர்வகுடி மக்கள் தான் ஒன்று ஆக்சுவலாக இருந்தவங்க. பட் ஆனால் நம்ம இப்போ ஆக்சுவலாக பார்த்துட்டுருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா வெள்ளக்காரங்களை தான் பார்த்துருக்கோம், பட் வெள்ளக்காரங்க அங்கே இருக்க பூர்வகுடிகள் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்துட்டு அமெரிக்காவில் செவ்வீந்தியர்கள், அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் வேறு ஒரு மக்கள், நியூசிலாண்டு வந்துட்டு மாவோரி இன மக்கள். ஓகேங்களா? ஸோ இந்த மாவோரி இன மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் படி பச்சை குத்திக்குவாங்க உடம்புல, சரிங்களா? ஸோ இந்த பச்சை குத்துனவங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக கவர்மெண்ட்டை ரெகக்னிஷன் கிடச்சிரும். அதாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ் அந்த மாதிரி மைனாரிட்டி ஜாப்ஸ் அப்படிலாம் வர்றப்போ அவங்களுக்கு கிடச்சிரும். பட் ஆனால் ப்ரைவேட் என்டிட்டி ஜாப்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பச்சை குத்திருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். நீங்கள் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள், மைனாரிட்டி பீப்புள் அப்படின்னா அவங்க வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில், தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் சொல்கிறது. பட் ஆனால் நியூசிலாண்டில் இருக்க ஒரு முக்கியமான ஒரு நியூஸ் சேனல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மாவோரி இன மக்களை சேர்ந்த ஒரு பெண், அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரினி கப்பாரா அப்படிங்கிறது அவங்க பேர். அந்த ஒரினி கப்பாரா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹையர் பண்ணியிருக்காங்க. எதுக்காகன்னா நியூஸ் சேனலில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி, அதாவது சேனலில் உட்காந்து நியூஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு பேசுவாங்க இல்லையா, ஸோ அந்த ஆங்கரிங் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்கள ஹையர் பண்ணியிருக்காங்க. இது என்னடா பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த ஒரிணி கப்பாரா வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவோரி இன மக்களுக்கு தேவையான, சரி, அவங்களோட உரிமையான பச்சை குத்துறது. ஓகேங்களா? உடம்புல பச்சை குத்துவாங்கன்னு சொல்லி இல்லையா. ஸோ அதேமாதிரி அவங்களும் பச்சை குத்திருக்காங்க. எங்கே பச்சை குத்திருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பச்சை குத்திருப்பாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கனாலே தெரியும், அது வாய் பார்த்தீங்கனாலே, ஸோ தாடை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ட்ரெடிஷன், அதனால் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. பட் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்கன்வீனியன்ட்டான ஃபீலிங்கை தரும். பட் அதை பற்றிலாம் கவலையாக படாமல் ப்ரைம் டைம் நியூஸ் அந்த நியூஸ் சேனல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்கள ஹயர் பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயுமே இந்த விஷயத்தை வந்துட்டு பாராட்டணுமா இல்லை வந்துட்டு திட்டணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு இன மக்களுக்கும் ஒவ்வொரு ட்ரெடிஷன் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு உண்மையிலேயுமே மதிக்கணும்.
நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல அது அடுத்த விஷயம். பட் ஆனால் பொதுவாக நம்ம பார்க்குறப்போ பொதுவாக நம்ம ட்ரீட் பண்ணுறப்போ அந்த இனத்துக்குண்டான ஒரு உரிமையோ இல்லை அந்த இனத்துக்குண்டான ஒரு மதிப்பையோ நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. அதை வந்துட்டு அந்த நியூஸ் சேனல் பண்ணியிருக்கோம். ஸோ நான் கண்டிப்பாக அந்த விஷயத்தில் நம்ம பாராட்டணும். சரி ஓகே, இந்த நியூஸை ஏன்னா நாம் தமிழர்கள் நம்பி தம்பிகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்ட சொன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இந்த ஒரிணி கப்பராக இருக்காங்க இல்லைங்களா, இவங்க 2017 தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாவோரி இன மக்கள் ங்கிறதுக்குண்டான 100% டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது வரைக்கும் இவங்க மாவோரி இன மக்கள் அப்படிங்கிறத வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் மட்டும் தான் ப்ரூவ் பண்ண முடியும். இல்லைன்னா அந்த சடங்குகள்ங்கிற அந்த குரூப்பை சேர்ந்த மூத்தோர்கள் முன்னோர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களாம் சொல்லணும் தலைவர்கள். இப்போ எப்படி நம்ம ஊரில் வக்பு வாரிய போர்டு, அதே மாதிரி கிரைஸ்ட் போர்டு, அது மாதிரி நிறையா இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளும் சொல்லணும் இல்லையா, அதே மாதிரி அந்த மாதிரி குரூப் ஆஃப் பீப்புளும் சொல்லணும். பட் ஆனால் இவங்களுக்கு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. ஸோ இவங்க டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம சீமான் அவர்கள் சொல்லிட்டுருக்காரு தமிழ்நாடு தமிழர்களுக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து இவருக்கு வந்துட்டு இந்த போஸ்ட்டு, அவருக்கு வந்துட்டு அந்த போஸ்ட்டு அப்படின்னு சொல்லி போகிறதுக்கு உண்டான காலம் வெகு தூரத்தில் இல்லை நான் நம்புகிறேன். ஏன்னா நாம் தமிழர்கள் ஆட்சி பிடிப்பாங்கன்னு அவங்க நம்புகிறாங்க, அவங்க நம்புகிற மாதிரி நம்மளும் நம்புவோம். நடக்குமா நடக்காதான்னு யாருக்கும் தெரியும், ஏன்னா நாம் தமிழர் இல்லையில. சரி ஓகே, வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓகே, தேங்க்யூ, பை பை.